ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய்கறிகள்லாம் போட்டு ஒரு நல்ல சூப்பர் சாம்பார். ஹோட்டல் டேஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் சாம்பார். அது எப்படி நான் செய்வதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு உண்டான பொருட்கள் இந்த காய்கள்லாம் இருக்கணுங்க. நம்ம விருப்பக்கேற்ற மாதிரி காய் போட்டாலும் போதும். இப்போ நான் எடுத்துருக்கிற காய் பாருங்கள், அது போட்டால் கூட சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் தக்காளி 2 தக்காளி, பெரிய சைஸில் 2 தக்காளி, ஒரு 5-6 வெண்டைக்காய், அது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன துண்டாக. இந்த மாதிரி கேரட்டு, ஒரு பெரிய சைஸ் ஒரு கேரட்டு, அதுவும் இதுமாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கருணக்கிழங்கு இதேமாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸு, ஒரு 10 பீன்ஸ் எடுத்துக்கோங்க, அதே இதுமாதிரி நீட் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 கத்திரிக்காய், இந்த மாதிரி 4 துண்டாக போட்டுக்கோங்க. அதுக்கு உண்டான பொருட்க மசாலா ஐட்டம்லாம், அதுக்கு வந்து சீரகம் போடணும், 2 இந்த டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் சீரகம், அதேமாதிரி மிளகுத்தூள் 3 டீஸ்பூனு, வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது அந்த வெந்தயத்தை 2 டீஸ்பூனு, அப்புறம் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது வதக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கியது, அப்புறம் கருவேப்பிலை. இது கரைச்சல், புளி கரைச்சல். இது வந்து சாம்பாருக்கு இறக்கும்போது ஊற்றுறதுக்கு புளி கரைச்சல். அப்புறம் உப்பு, கருவேப்பிலை, பருப்பு. பருப்பு 100 பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பருப்பு எடுத்தாலும் போதும், இந்த காய் இருக்கிறதால வந்து நல்லா கொஞ்சம் கிரேவியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பருப்பு போட்டால் போதும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், எண்ணெய். செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த குக்கரில் இந்த காயெல்லாம் போட்டுக்கலாம். இந்த காய், தக்காளி, சின்ன வெங்காயம், இதெல்லாம் பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். முதல்ல சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம், அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இப்போ போடக்கூடாதுங்க, வெண்டைக்காய் வதக்கி போடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி குழகுழன்னு ஆகிடும். பீன்ஸ் போட்டுக்கோங்க, அப்புறம் கருணக்கிழங்கு, கேரட்டு. அதுக்கு உண்டான மசாலா ஐட்டம்ஸு, இதோ மிளகாத்தூள், சீரகம், மிளகுத்தூள், அப்புறம் வெந்தயம், இதெல்லாம் மொத்தமாக போட்டுக்கோங்க. இந்த பருப்பு தண்ணி ஊற வச்சுருக்குறோம் பாருங்கள், ஒரு 1/2 hour ஊறினா போதும். இது வந்து ரேஷன் பருப்பு, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரேஷன் பருப்புன்னு சொல்லுங்க, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் செஞ்சதால தாங்க இது உங்களுக்கு இப்போ நான் வந்து சொல்கிறேன். இதை அப்படியே கழுவி ஊற வச்சது தாங்க, இதை அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் பாருங்கள், இது போடுங்க, இது சூப்பராக இருக்குங்க. சக்தி மிளகாத்தூள் இது, இந்த காய், இந்த காய் இந்த பருப்புக்கு ஒரு 1/2 பேக்கெட், 1/4 பேக்கெட் போட்டால் போதுங்க. 1/4 பேக்கெட் போட்டாலே இது சூப்பராக இருக்குங்க. இந்த இப்போ அது கிளறலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 3 விசில் போதுங்க. பருப்பு, காய் எல்லாமே ஒன்றா வெந்துடும். ரொம்ப வேலை கிடையாதுங்க சாம்பாருக்கு, ஆனால் ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது கொஞ்சம் 1 glass தண்ணி ஊற்றிக்கலாம்.
இது ப்ரெஷர் குக்கர் மூடி வேக வச்சிடலாங்க. அது மூணு விசில் போதுங்க, இதுக்கு ரொம்ப ஒன்றும் போட வேண்டாம், மூணு விசில். அந்த மூணு விசிலுக்கு அப்புறம் எடுத்து அப்புறமா நம்ம தாளிக்கலாம். கொஞ்சம் புளி ஊற்றிட்டு அது கொஞ்சம் கொதிக்க விட்டு அப்புறமா வெண்டைக்காய் வதக்கி இப்போ தாளிக்கலாம். இப்போ இது விசில் போடுவோம் பாருங்கள். இப்போ எல்லாமே வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த வெண்டைக்காய் வதக்கி இருக்கிறோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறிடுங்க. பருப்பு எல்லாமே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். பருப்பு காயெல்லாம் பாருங்கள் எப்படி வெந்திருக்குது பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் இது கொஞ்சம் புளியை ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு புளி தான் எடுத்தால் போதும், ரொம்ப புளி எடுக்க வேண்டாம். ஏன்னா ரெண்டு தக்காளி போட்டிருக்குறோம், சாம்பாருக்கு ரொம்ப புளி வேண்டாம். நம்ம கொஞ்சமாக போட்டால் போதும், சும்மா கொஞ்சமாக லைட்டாக, அவ்வளோதான். இப்போ உப்பு காரம்லாம் காரெல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் இந்த வெண்டைக்காய் வேவட்டும், அந்த புளியோட அந்த கரைச்சி ஊற்றிருக்குறோம்ல அந்த இது வாசனை புளியோட இதெல்லாம் இறங்கிட்ட பிறகு தாளிச்சிக்கலாம் நம்ம. இப்போ வெண்டைக்காயெல்லாம் வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ வெண்டைக்காய் வெந்துடுச்சு, புளியோட அந்த ஊற்று கொஞ்சம் நேரம் இந்த புளி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்பு உண்டான சின்ன கடாயை வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு வந்து கடாய் இது அடுப்பை தச்சாச்சுங்க. கடாய் சின்ன தாளிப்பு கடாய் வச்சுக்கோங்க, சின்னதாக வச்சுட்டு இப்போ கடுகு போடலாம். இதில் சிம்மில் வச்சுக்கோங்க, கடுகு போடலாம். கடுகு போட்டிய இது கடுகு போட்டோடனே இது கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டு இந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க. இந்த பூண்டு சின்னதாக நறுக்கின பூண்டு இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வாசனை இந்த பாருங்கள், தாளிச்சாச்சு பாருங்கள். தாளிப்பு இப்போ தாளிப்பு இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கலரிக்கோங்க. உடனே இது அடைச்சி வச்சுருங்க. வாசனை போயிடும் அதுக்காக. இப்போ பாருங்கள் சாம்பார், இது காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அது சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.